வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான, சுலபமான, நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருந்த ரசமலாய் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். அண்ட் இந்த ப்ரிப்பரேஷனில் இன்றைக்கி நம்ம ஆவியனில் கிடைக்கக்கூடிய ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். ரசமலாய் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணுறது ஃபுல் க்ரீம் மில்க் தான். இப்போ இந்த பால் நல்லா கொதிக்கணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி பால் நல்லா கொதித்து வரும்போது இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்த்த கொஞ்ச நேரத்திலேயே பால் கர்டில் ஆகும், அது வரைக்கும் நம்ம இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி முழுமையாக கர்டில் ஆனதன் பிறகு இந்த மலாயுடைய டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்காக உடனடியாக இதில் 200-300 ml அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு ஒரு மஸ்லின் கிளாத் யூஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய தண்ணி இல்லாத மாதிரி இதை நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கலாம். இதை பிழியும் போது ரொம்ப டைட்டாக பிழிஞ்சு இதில் இருக்கக்கூடிய தண்ணியை முழுமையாக வெளியில் எடுத்துடாதீங்க. ஓரளவுக்கு இதில் ஈரப்பதம் இருந்தால் தான் இந்த ரசமலாய் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு இதை நல்லா பிழிஞ்சதன் பிறகு இதை ஓப்பன் பண்ணி வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம கைக்கு யூஸ் பண்ணி இந்த மலாய் நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப ஓவராக போட்டு நீட் பண்ணாலும் இந்த ரசமலாய் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இது கரெக்டான பதத்தில் இருக்குது. இந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து அழகாக உருண்டை பிடிச்சிக்கலாம். இன்றைக்கி நான் இந்த ரசமலாயை சின்னதாக தான் செய்கிறேன். நீங்களும் இதே மாதிரி தான் செய்யணுன்ற கட்டாயமோ அவசியமோ கிடையாது. இது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப பெருசாகவோ சிறுசாகவோ செய்துக்கோங்க. இந்த அளவுக்கு இதை அழகாக உருட்டினதன் பிறகு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இதே மாதிரி மீதமுள்ள எல்லாத்தையும் பிடிச்சிக்கோங்க. இப்போ வேறு ஒரு பேனில் 300-400 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே 200 ml அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடலாம். இந்த மாதிரி இந்த சுகர் சிரப் நல்லா கொதித்து வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரசமலாயை 1 by 1 ட்ராப் பண்ணிக்கலாம். ட்ராப் பண்ணதன் பிறகு இந்த ரசமலாய் நல்லா குக் ஆகிறதுக்காக இதை 1 மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி அடுத்து 5-10 நிமிடம் நல்லா இதை கொதிக்க விடுங்க. 5-10 நிமிடம் நல்லா கொதிச்சிருச்சு. இதோட லிட் ஓப்பன் பண்ணலாம். இது நல்லா உப்பி வந்திருக்கு. இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த பாத்திரத்தை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு 2 பிஞ்ச் அளவு குங்குமப்பூ சேர்த்து இது 1 முறை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ இந்த பால் நல்லா கொதிக்கணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் நம்ம சேர்த்துருந்த குங்குமப்பூவுடைய கலர் இறங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாலும் நல்லா திக்காக இருக்கு. இந்த நேரத்தில் 1 முறை இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதில் 200-300 ml அளவு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவு சிறிதாக நறுக்கிய பிஸ்தா சேர்த்து இதை 1 முறை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். மறுபடியும் 5 நிமிடம் இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஐந்துலேருந்து 6 நிமிடம் பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம சுகர் சிரப்பில் குக் பண்ணி ஊற வைத்திருந்த ரசமலாய் சேர்த்துக்கலாம். கூடவே நல்ல ஒரு மணம் கொடுக்கறதுக்காக சர்க்கரையோடு சேர்த்து அரைத்த ஏலக்காய் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்து இதை 1 முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சுவையான, சுலபமான ரசமலாய் ரெடி ஆகிடுச்சு. இதோடைய சூடு முழுமையாக குறைந்ததன் பிறகு இதை அழகாக 1 பவுலில் போஷன் பண்ணிக்கலாம்.
ஒரு சூப்பரான ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். இந்த ரசமலாயை வெறும் பசும்பால் வச்சு மட்டும்தான் செய்ய முடியும், அண்ட் அதை வச்சு செஞ்சால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு இல்லை, இந்த ஃபுல் க்ரீம் மில்க் வச்சு செஞ்சாலும் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.